ஜாக்கி விநாயகருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது பிக் பாஸ் சீசன் 1 ஆரம்பிக்க மாட்டேன். இது கிரேட் இந்தியன் கிச்சன். இந்த கிரேட் இந்தியன் கிச்சன் ஒரு படம், அது வந்து ஓடிடியில் சமீபத்தில் வெளியாகி நிறைய இடங்களில் வந்து என்ன சொல்கிறது, சரி தப்பு அப்படின்ற விவாதங்கள் ஃபுல்லாக வலை உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு பார்வை எங்களுடைய புரிதலில் இருக்கக்கூடிய அலைசல் தான் இங்கே நம்ம பேச போயிட்டோம். ஸோ அதற்கு முன்பாக இந்த தளத்தை துறை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிரேட் இந்தியன் கிச்சன் ஒரு கலந்துரையாடல். ஸ்டே டியூன் ஜாக்கி டிவி. ரைட், இப்போ இந்த கிரேட் இந்தியன் கிச்சன் வந்து மலையாளத்தில் ஓடிடியில் சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் என்ன சொல்லுது? ஏன்னா இந்த படம் பார்க்காதவங்க இது கருவு சொன்னதான் உங்களுக்கு புரியும். ஒன்றும் இல்லை, ஒரு டான்ஸர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணு, வீடு வந்து பணக்கார வீட்டு பொண்ணு தான், ஒரு கல்யாணம் பார்க்குறாங்க, நல்ல குடும்பம், கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க போகிறாங்க, போய் அவங்க வந்து சமையல் கட்டில் அவங்க உணர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கேன், சூடு பண்ணி அது செய்யக்கூடாதுன்னு வாங்க, சூடு பண்ணி சூடு பண்ணி கொடுக்குறது. அதே மாதிரி குக்கரில் வச்ச சாப்பாட்டை சமைக்கக்கூடாது அப்படின்வாங்க, குக்கரில் வைக்கக்கூடாது, வரிசை அரிசி வடிக்கணும், அரிசி வடிக்கணுன்னா அப்போ வந்து விறகு வச்சு எரிய வைக்கணும், புகை வரும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்புறம் வந்து இது துவையல் வந்து மெஷினில் அரைக்க, அதாவது மிக்சியில் அரைக்கக்கூடாது, கையால் தான் அரைக்கணும்னு அவங்க மாமனார் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி வீட்டுக்கு தூரம் வந்துருச்சுன்னா பீரியட்ஸ் டைம்னா அதுக்கு வந்து ஒரு 5 நாள் வந்து தொடவே கூடாது, பார்க்கவும் கூடாது, கதவுலாம் மூடி வச்சுக்கணும், அப்படியான ஒரு விஷயங்கள். ஸோ இதெல்லாம் மீறி அந்த பொண்ணு வந்து அங்கே வந்து எப்படி ட்ராவல் பண்ணுறா, முடிவு என்ன அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. ஸோ இது வந்து இரண்டு விதமான ஒரு விஷயத்தை ஆரம்பிக்குது. என்னென்னா, ஒன்று என்னென்னா, சமயக்கட்டில் பெண்கள் தான் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, அவங்க ஏதாவது ஒரு தூர இடத்துல ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறாங்க, அதனால் அவங்க அந்த இடத்த கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. அதனால் வந்து ஆண்கள் வந்து காலங்காலமாக சமையல்கட்டு பக்கமே போகலை, இல்லைனா நாங்கள் எல்லாமே செஞ்சுருவோம் அப்படின்றது ஒரு சாரார் ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்றுன்னா, சமையல் செய்கிறதோ போகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நொட்டை சொல்லிக்கிட்டு அதை வந்து ஒரு அடிமைக்கு வந்து கொடுக்குற வேலை மாதிரி செய்கிறது தான் இங்கே வந்து கஷ்டம் அப்படின்றது இன்னொரு சார் சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு அப்படின்னா, கணவன் வெளியில் போய் பொருள் ஈட்டிட்டு வருவான், வீட்டில் இருக்கிற மனைவி வந்து குழந்தைகளையும் வீட்டையும் நிர்வகிப்பான், ரெண்டு பேருமே வேலை தான் செய்கிறாங்க. ஆனால் வெளியே போயிட்டு வர கணவனுக்கு கொடுக்குற முக்கியத்துவமும் மரியாதையும் காலமெல்லாம் சமயக்கட்டில் ஓண்டுக்கிட்டு இருக்கிற மனைவிகளுக்கு அது மாதிரி கிடைக்கிறது இல்லை அப்படின்றத இந்த திரைப்படம் வந்து பேசுது. இதே ஓவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்கள இன்னும் டிகிரேட் தான் பண்ணிட்டு போகிறீங்க, புரியுதுங்களா? ஸோ அவங்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கோ இல்லை அவங்களோட வழியோ புரிஞ்சுக்கிறது. இப்போ உங்களுக்கு நீங்கள் அலுவலகம் போகிறீங்க, உங்களுக்கு 7 நாள் இல்லை 6 நாள் இல்லை 5 நாள் வேலை, 2 நாள் லீவ்னு வச்சுக்காங்களேன், அவங்களுக்கு அப்படி ஒரு லீவே கிடையாது. இதில் என்ன, நான் இன்னொரு ஒரு பெரிய புரிதலே இல்லாத ஒரு விஷயம், நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க, அதாவது நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ன்ற இருக்கிறவங்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க எல்லாருமே, நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க, வேற என்ன வேலை இருக்க போகுது அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த படத்துலேயும் ஒரு சில காட்சிகளில் கூட அதை காட்டுவாங்க. ஒருத்தர் வருவார், நான் இன்றைக்கி வேணால் சமைக்கிறேனே சாயந்தரம் அப்படின்னுவார், சமைச்சிடுவாங்க. சமைச்சிட்டு இவங்க வந்து வேலை கிச்சனை வந்து சரிப்படுத்துறதுக்காக போவாங்க. சரிப்படுத்துறதுக்கு போகும்போது தான் பார்க்குறப்ப இல்ல அவர் கேப்பாரு, எல்லாரும் எல்லாரையுமே முடிச்சுட்டு நீங்க என்ன போய் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சிரிச்சிட்டு நக்கலா சொல்வாரு. நாங்களே சமையலே முடிச்சுட்டு வந்துட்டோம், இங்க என்ன போய் இன்னும் என்ன கிச்சன்ல வேலை அப்படின்ற ஒரு கேள்வி எழும்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்ன அப்படின்னா, அதாவது நீங்க கிச்சனுக்கு உள்ளார வர வேண்டாம், பட் கிச்சனுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தையே வந்து புரிஞ்சுக்காத ஆண்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிநாதம். உதாரணத்துக்கு மெஷினில் எல்லாரும் துணியும் துவைக்கும் போது அவங்க மாமனார் சொல்லுவார், மெஷினில் எதுக்கு துவைக்கிற சந்திரா, கையால் துவைச்சிரு, அதுதான் துணி கிழியாமல் இருக்கும்னு. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீ துணியை போடுவார், அதிகபட்சம் ஒரு துணியுடைய ஆயுட்காலம் 1 வருஷம் 6 மாதம் 1 வருஷம், அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு கரப்பட்டால் தூக்கி தான் போட போகிறேன். அதாவது என்னென்னா, ஏதாவது அதை செய்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது அப்படின்னும் பொழுது அதை டேக் இட் ஃபார் கிராண்டடாக பண்ணுறது. இப்போ அந்த வீட்டில் அந்த பொண்ணு வந்து அதை வந்து ஒரு பெரிய சுமையாக அது எடுக்கலை ஃபஸ்ட்டு. ஆனால் இதெல்லாம் வந்து ஒருத்தவங்க செய்யும் பொழுது திரும்ப திரும்ப அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த கஷ்டமே புரிஞ்சிக்காமல் பண்ணும்பொழுது தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, இப்போ இதில் பெண்களே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தானே வந்தோம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு பெண்களே இந்த படத்துக்கு ஆதரவாகவே இருக்காங்க. இந்த படம் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண் சமையல் கட்டில் இருக்கிறா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆணாதிக்க சமூகம் இப்படி அப்படிலாம் சொல்லவில்லை. ஏன்னா ஒரு வீட்டில் ரெண்டு வேலையுமே, ஒருத்தன் பொருளிட்டு வரானா ஒருத்தன் வீட்டில் இருக்கிற வேலையும் செய்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் அந்த பெண்ணை வழி நடத்துவது தான் இந்த படம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதற்காக வந்து பொம்பளை வந்து சமையல் கட்டில் போகவே கூடாது, செய்யவே கூடாது அப்படின்றது வலியுறுத்துறது இல்லை இந்த படத்தினுடைய நோக்கம். அவளுடைய செய்கிற விஷயத்தையே என்ன செய்யுதுன்னா, இன்னும் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிட்டு, இப்போ ஒன்றும் இல்லை உடம்பு வலி அவளுக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
நைட் ஆனால் டிஃபன் சாப்பிடக்கூடாது, இருக்கிற அரிசியை சூடு பண்ணி சாப்பிட்றலாங்க அப்படின்னு சொன்னால், நிறைய குடும்பங்களில் நைட் ஆனால் தோசை சுடுறது, தோசை சாப்பிட்றது அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது இதில் முழுக்க முழுக்க ஆண்களை குறை சொல்லவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சமயக்கட்டில் போய் நம்ம நின்னம்லே சொல்லுவாங்க வீட்டில், எதுக்கு ஆம்பளை பிள்ளை எதுக்கு சமயக்கட்டு வந்து நிற்கிற, கிளம்பு முதல்ல கிளம்பு, தருத்திரம், நீ எதுக்கு இங்கே பொம்பளைங்க பேசுகிற இடத்துல நிற்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க சொல்கிறதே சமயக்கட்டு தான். அவங்க சமையல் கட்டு என்பது என் ராஜ்யம் அப்படின்ற ஒரு, அதாவது இதில் ரெண்டு விதமான விஷயம் இருக்கு. ஒரு ஆணை படுக்கையில் சாய்க்கணும், இல்லை சமையலில் சாய்க்கணும். இந்த ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் வந்து என் கூட நான் அந்த இடத்துல குயினாக இருக்கணும், நீ கீழே வந்து அதுக்கு வந்து நீ அடிபட்டு அடிபணிந்து நிற்கணுன்றதுக்காக ஒரு காலங்காலமாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. இன்னைக்கு அதாவது படிச்சுட்டு வெளில வர பசங்களுக்கு அதே கட்டமைப்பே வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அயற்சியை உருவாக்குதுன்னு சொல்ல வரேன். அன்னைக்கு எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க, வெளியில் வேட்டைக்கு போனால் மாமி செட்டு வந்தால் சமைச்சாங்க, சாப்பிட்டாங்க, படுத்தாங்க, காலையில் இருந்தாங்க, போனாங்க, பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டாங்கன்றது ஒரு காரணம். ஆனால் என்றைக்கு வந்து கல்வி அறிவு, அதுக்கப்புறம் அவளும் வேலைக்கு போக ஆரம்பித்தாலும், அவளும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு மாமனார் மாமியார் வேண்டியதையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமும் சமைச்சு இவ்வளோ கஷ்டங்கள் பண்ணும்பொழுது, நைட் ஆனால் எனக்கு வந்து தோசை வந்து வேண்டாம், சோறே இருக்கலாமா, அது கொஞ்சம் ரசம் வச்சிருமா, போதும் சாப்பிட்றலான்னா அவள் ஒன்று நிம்மதியாக செய்வாள். ஆனால் இல்லை இல்லை, எனக்கு சாப்பாடு எனக்கு தோசை செஞ்சுட்டு அப்படியே வந்து கார சட்னி பண்ணிவிடு, அப்படியே கொஞ்சம் எனக்கு புட்டுக்கலை சட்னினா ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் ரெண்டு மிளகாய் எக்ஸ்ட்ரா வைக்கிறதுன்னும் போது தான் அது வந்து வேலை அதிகமாக இல்லை. இது இந்த வேலையெல்லாம் செஞ்சால் கூட அதுக்கான ரெகக்னிஷன் இருக்கான்னு கேட்டால் அங்கே கிடையாது. அதுதான் அங்கே வந்து சொல்லப்படுற ஒரு அடிநாதம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அவங்களுடைய ஆசைகள் அவங்களுக்குன்னு வேற என்ன இருக்க போகுது, இது அவங்க வந்து கேட்பாங்க இந்த படத்தில், இந்த மாதிரி நான் ஒரு டான்ஸ் ஸ்கூல் இருக்கு, நான் அப்ளை பண்ணட்டுமா அப்படின்னா அவங்க அப்பா உடனே டான்ஸ் ஸ்கூல் அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுமா, நம்ம ஃபேமிலிக்கு அது எப்படி எடுத்துகிட்டு வருவாங்கன்னா, இது ஒரு ஹெரிட்டேஜ், இந்த ஃபேமிலிக்கு இது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க மேல வந்து திணிக்கிறாங்க. என்னுடைய விமர்சனத்தில் நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, உங்களுக்கு தேவையான பணம் இருக்கு, நீங்க ரெண்டு பேருமே படிச்சவங்க, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் அவளுக்கு வந்து டான்சர் ஆகணும்னு ஆசை, கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து என்னன்னா, அந்த வீட்டை பொறுத்தவரையிலையும் யாரும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க, அவளுடைய கனவுகள் கலையுது ஒன்று. ரெண்டாவது சமயக்கட்டில் நாளெல்லாம் உழைச்சிட்டே இருக்கிறா, இது போறாங்க வெளியில் வராங்க, சுதந்திரமாக இருந்தாலும் கூட அவள் கட்டமைக்கப்பட்ட சமூகம் கட்டமைக்கப்பட்ட விஷயத்தில் அவளுடைய உழைப்பு சுரண்டப்பட்டு இருக்கின்றான். இப்போ நம்ம என்னென்னா, நம்மளே அறியாமலே, எல்லாருமே தான் நான் சொல்கிறேன், நம்மளே அறியாமலேயே ஒரு பெண் பிள்ளையை பெற்று அந்த பொண்ணை வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த வேலைக்காரியை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இதை வந்து அந்த கணவனுக்கு வாக்கப்பட்டு போகிற குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க. இதுதான் நம்ம சொல்ல வரோம். இப்போ மாமனார் சொல்கிறார் மருமகிட்ட, அம்மா காலையிலேருந்து உழைப்படிச்சிட்டு இருக்க, உட்காருடா சாயங்காலம் நம்ம எல்லாம் ஹோட்டலுக்கு போயிடலாம், இல்லை மாமியார் வந்து பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள், ஏதோ ஒரு அன்பான ஒரு விஷயம், ஒரு ஆறுதலான விஷயம், இதை தான் வந்து ஒரு குடும்பம் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு குடும்பத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. நல்ல குடும்பன்றது பெரிய வெளியில் இருக்கிற பெயரில் இல்லை, உள்ள அந்த பொண்ணை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இருக்குது. இன்னொன்று, இந்த பெண் வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து வீட்டில் உட்காந்துருக்கும் பொழுது இவங்க சொந்தக்கார அண்ணன் தங்கச்சி ஏதோ ஒன்று வரும், ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து பொண்ணுக்கு வந்து பார்க்குறது அமெரிக்காவுக்கு அங்கே போயிடுவாங்க, இவங்க தான் வந்து அதுக்கு வந்து சொல்லுவாங்க, அவங்க வந்து அவங்க அதாவது இவங்களு மீது திணிச்ச எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு மீனே திணிச்சு போவாங்க. அப்போ என்னென்னா, ஆண்கள் வந்து ஆண்களை விட பெண்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து காலங்காலமாக இதை வந்து தொடர்ந்து இதை ஒரு கட்டமைப்பு ஒரு சமூகம், இதான் நல்ல பிள்ளைக்கு அழகு, நல்ல பொண்ணுக்கு அழகு, அம்மா இந்த மாதிரிலாம் வேலை போட்டு என்ன புழிகிறாங்கம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும், நீ அது நல்ல குடும்பம், அது நல்ல குடும்பம், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணுன்றது எல்லா வீட்லேயும் வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் அந்த பொண்ணு இருக்கும்பொழுது அந்த பொண்ணு வந்து காஃபி குடிச்ச டம்ளர் கூட அந்த பொண்ணு கழுவிருக்காது. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு போகும்பொழுது இவ்வளோ பெரிய பாரத்தை அந்த பொண்ணு வந்து சுமக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய வலியும் வேதனையுமாக உருவாகின்றது. அது மட்டும் கிடையாது, வெளியில் நீ காமிக்கிறல்ல டேபிள் மேனஸ் அந்த மாதிரி விஷயங்கள், அதையே வீட்டில் வந்து பண்ணலை, ஒரு கழுனி தண்ணி வந்து ஊற்றுற அளவுக்கு வந்து அந்த இடத்துல ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும்பொழுது அந்த விஷயத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட செய்யாத நீ, மற்றபடி என்ன சொல்கிறது, ஒரு சின்ன சாதாரண ஒரு வார்த்தைகள் விட்டு அதை வச்சுட்டு ஏன் வந்து நூல் பிடிச்சிட்டே போயிட்டுருக்க இப்படின்ற ஒரு கேள்வியும் அங்கே உருவாகுது. இப்போ சார் இந்த வந்து குடும்பன்றது காலங்காலமாக கட்டமைச்சப்பட்ட விஷயம் சார், இது வந்து இன்றைக்கி நேற்று வந்து நம்ம வந்து டபால் மாற்ற முடியாது, ஆனால் குறைஞ்சபட்ச புரிதலோட கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம் அப்படின்றதா இங்க சொல்லக்கூடிய விஷயம். அதாவது ஈக்குவல், அதாவது ஈக்குவலா நீங்க வந்து இந்த வேலையும் இந்த வேலையும் நாமளும் செய்யலாம் அப்படிங்கறத விட சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நம்ம மாத்திக்கலாம் நம்மள அப்படிங்கிறது தான். ஒன்றும் இல்லை, அந்த வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா டேபிளில் இதை நம்மளே பண்ணியிருப்போம், டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு அப்படியே தட்டை வச்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சு போயிடுவாங்க. அடுத்த அந்த பசங்களுக்கு வரும்பொழுது பசிக்கும் இல்லையா, அவங்க உட்காரணும் அப்படின்னா அந்த பொண்ணு அந்த மாமியார் ரொம்ப அழகாக செய்வாங்க, அப்படியே அப்படி நவுத்திட்டு ஒரு அவங்க ஹஸ்பண்ட் பிளேட்டில் வச்சு அவங்க மட்டும் சாப்பிடுவாங்க. அதாவது எப்படின்னா அந்த இடத்துல இந்த வெறுப்பு எதுவுமே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு இருக்கணும் அப்படின்றது, அதுதான் நல்ல குடும்பத்துக்கு அழகு, நல்ல பொண்ணுக்கு அழகுன்ற ஒரு விஷயத்தான் இந்த படம் வந்து எதிர்க்குது.
அதாவது பசினா உடனே வந்து சாப்பிடல, எச்சையாக வந்து கடிச்சு போட்ட இது அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அதுக்குள்ள உட்காரத்துக்குள்ளே பசி அடங்கிடும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், முதல்ல சமைக்கிறவங்களுக்கு பசி எடுக்காது முதல்ல, அதே தான். ரெண்டாவது அப்படியே பசி எடுத்து போனாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்காங்களேன், அது வந்து உண்மையிலே. ஸோ சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம அவங்களுக்கு செஞ்சாலே போதும் அப்படின்றதும், அவங்களுக்கான அந்த கன்சிடரேஷனை கொடுத்தாலே போதும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ரொம்ப திருப்பி திருப்பி ஸ்ட்ராங்காக சொல்கிற விஷயமே. இன்னொன்று, தட்டு சாப்பிட்ட தட்டு எடுத்துகிட்டு போய் சிங்கில் போட்டு கழுவ வேண்டாம், சிங்கில் போட்டு கை கழுவிட்டு வந்தாலே. அதாவது பார்த்தினா நம்ம கடிச்சு போட்ட விஷயங்கள் நம்ம சக்கரை எடுத்து குப்பையில் போட்டுட்டு தட்டை போய் ஒரு சிங்கில் போட்டு வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆம்பளை பிள்ளைனா சட்டிலே கை கழுவிட்டு போகலாம் அப்படின்றத காலங்காலமாக வளர்த்துட்டு இருக்கோம். அப்படி தான் அதே பொம்பளை பிள்ளை எடுத்து செய்வேன், நீ எதுக்கு அது கை கழுவுறன்ற வீடுகள் தான் இன்னமும் நிறைய இருக்குது. ஆனால் ஃபேஸ்புக்கில் சமூக இடங்க ட்விட்டரில் இருக்கிற நிறைய பெண்கள் எப்படி எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, இது என்ன ஒரு படம், இதெல்லாம் நாங்கள் காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்குமே, அதே மாதிரி தான் ஆம்பளை உழைக்கிறான்றது சப்பக்கெட்டு கட்டுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்றது அவங்களுடைய இது, இதெல்லாம் மாறி போச்சுன்றது அவங்களுடைய விஷயம். அதாவது இவங்க ஃபேஸ்புக் வந்ததுனாலையும், இவங்க கணவர் வந்து மனைவிக்கு வந்து உதவி செய்கிறதுனாலையும் இந்த உலகமே மாறிடுச்சுன்னு நினைக்கிறது எந்த வேலை எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அது மாதிரி ஒரு 30-40 வீடு சொல்லுவேன், அவங்க கிட்டே கேட்டிங்கன்னா அவங்க ஒரு 70 வீடு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்னும் இல்லை, பெண்கள் அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணாலே போதும், யார் யார் வீட்டில் எப்படி எப்படி நடத்துகிறாங்கன்னா ஒரு 20-30 லிஸ்ட்டை கொடுக்க முடியும். ஆனால் நாம் ஃபேஸ்புக்கு வந்துட்டோம், நாம் ட்விட்டருக்கு வந்துட்டோம், நாம் யூடியூப்புக்கு வந்துட்டோம், நம்ம கணவர் வந்து நமக்கு வந்து இணையான வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறாருன்றதுக்காக உலகம் மாறிடுச்சு, இன்னுமா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குற கேள்விகள் வந்து கிணற்ற தவளைகளாக தான் அவங்களை நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க என்னென்னா கிணற்ற தவளைக்கு எவ்வளோ இருந்தாலும் அது கடலை பற்றி சொன்னால் புரியாது, அவங்க மாறிட்டால் அவங்க சமூகமே மாறிடுதுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது கிடையவே கிடையாது. இன்னொன்று, இந்த விஷயத்தை ஒரு பிரச்சனையாக வெளியவும் சொல்ல முடியாது, இதெல்லாம் ஒரு விஷயமாக தான் கேட்பாங்க. இப்போ ஒன்றும் கிடையாது, எதிர்விட்டு பையனை சைட் அடிச்சிட்டான் அப்படின்றது குறுகுறுன்னு பார்க்கலாம், சைட் அடிக்கிறது வேறு, குறுகுறுன்னு பார்த்த பார்வை வச்ச பார்வை வச்சு டார்ச்சர் பண்ணுறது வேறு, புரியுங்களா? அது சொன்ன வச்சுக்கேன், ஆம்பளைனா பார்க்க தான் போகணும் அப்படி போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும், பொம்பளைனா சமையல் செய்ய தானே போகணும், இதனால் நீ நான் நான் எங்கள் அப்பா தான் செஞ்சது நான் செஞ்சது நீ செய்கிற அப்படின்ற மாதிரி, இதில் இருக்கிற உள் உளவியலும் இந்த உழைப்பு சுரண்டலையும் இங்கே இருக்கிறவங்க யாருமே அதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்றது தான் இங்கே நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக வச்சுருக்கோம். ஸோ இது மட்டுமல்ல, இதில் இன்னொரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், அவங்களுக்குன்னு இருக்கிற ஆசைகளை நிராகரிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு விஷயங்களை வந்து ஒரு கேலி பொருளாக வந்து, ஓ இது இது இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரியான அந்த அந்த கேள்விகளாக இருக்கட்டும். அதே மாதிரி எல்லாத்த விட இன்னும் கூட வந்து கடவுள் பக்தியான விஷயங்களாக இருக்கிறது, இது வந்து நம்ம வீட்டில் வந்து காலங்காலமாக ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரெடிஷன் சொல்லி ஒரு சில விஷயங்களை அவங்க மேலே வந்து திணிச்சு அதை அவங்கள வந்து வீட்டுக்குள்ளாரே வைக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுற வீடுகளை தான். சரி, எல்லாருக்குமே கூட்டு குடும்பம்ன்றது பிடிக்கும், எல்லா எங்கள் வீட்டில் எல்லா நாள் காட்டிலும் பாடத்தில் எல்லாம் தான் பிடிக்கும். ஆனால் ஏன் கூட்டு குடும்பத்தை, அதாவது 90களுக்கு 80-90களுக்கு பிறகு படித்த பெண்கள் ஏன் வந்தது விரும்புறதில்ல கூட்டு குடும்பத்தை, காரணம்னா இதுதான், புருஷன் வந்து நம்மளை வந்து ஆணாதிக்கமாகவோ இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணாலும், ஏன்னா நான் அவன் நம்மளுக்காக உழைக்கிறான், நம்மளுக்காக ஓடுறான், நைட்டு ஃபுல்லாக வரான், அவனை நான் சமைச்சு போடுறேன், அவனுக்கான விஷயங்கள் நான் எல்லாமே செய்கிறேன்னு வச்சுக்கோ. ஆனால் கூட்டு குடும்ப முறையில் என்னென்னா, மாமனார்ன்ற தலைமையில் அந்த குடும்பம் இயங்கும் பொழுது, அந்த வீட்டில் ஒரு இன்னும் 3-4 ஆண்கள் இருக்கும்பொழுது, அவங்களுடைய எல்லாருடைய வேலையுமே இவங்க செய்கிற மாதிரியான ஒரு சூழல் வருது. அவங்களுடைய துணியை துவச்சி போகிறதுலேருந்து, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை துவச்சி போகிறதுலேருந்து, அவங்களுக்கான விஷயங்கள், அவங்க தட்டு கழுவுறதுலேருந்து, இன்னும் ஒரு தட்டுக்கு வந்து 5 தட்டு போகும்பொழுது அது எக்ஸ்ட்ரா போகுது. அப்போ அதே மாதிரி நான் வந்து என் மனைவிக்கு வந்து எல்லா வேலையும் செய்கிறேன் போகிறேன் அப்படின்றதால் மட்டுமே இந்த விஷயங்கள் வந்து மாறிடவும் போகிறது கிடையாது. கண்டிப்பாக இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் ஒரு நாள் நான் அது ரொம்ப விளையாட்டாக சொன்னேன், அவங்களுக்கான சுதந்திரத்தெலாம் அவங்களுக்கு நான் எப்பயோ கொடுத்துருக்கேன், கொடுத்து அது வந்து நான் விளையாட்டுக்காக சொன்னது. ஆனால் அதுக்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, சுதந்திரம் என்பது கொடுப்பதில்லை, அது அவங்களா எடுத்துக்கிறது. இது சுதந்திரம் என்பது அது நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், ஒரு ஜாலிக்காக சொன்னேன். அவங்களுக்கான விஷயங்கள் அவங்க எல்லா ஒன்றாலும் பண்ணிக்கலாம், நான் எந்த விஷயத்திலையும் தலையிடுறதில்லைன்னு சொன்னேன். அவங்களுக்கான சுதந்திரம் அது எப்படி கொடுக்கறது ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து, நிஜமாலுமே நான் அது அப்படி நான் மீன் பண்ணவே இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, அது விளையாட்டுக்கு சொன்னது வந்து அது என்னென்னா, அந்த நீங்கள் அப்படி இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் அப்படி சொன்னது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இருந்தது அது ஆக்சுவலி. ஸோ அது ஏன் சொல்கிறேன்னா, இங்கே சுதந்திரம் என்பதே இங்கே கொடுக்கப்படுறதில்லை. அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறது, சுதந்திரமாக அவள் எடுக்கக்கூடிய முடிவுகளை உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டாக ட்ராவல் வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கிறது தான் இங்கே வந்து சொல்லக்கூடிய விஷயம், புரியுதுங்களா? ஸோ அதனால், ஆனால் வீட்டுக்குள்ள ஹெல்ப் பண்ணுறேன் போகிறேன் வர்றேன் அப்படின்னாலும் கூட அவங்களுடைய லைஃப்பில் தலையிடுற நிறைய ஆண்களும் இருக்கிறாங்க. இல்லை, அதே தான் இங்கே இருக்கிற இன்னும் விஷயங்கள்னா, நீங்கள் வேலைகள் செய்யலைனாலும் அவங்களுக்கான சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஈஸியாக்கி கொடுங்க அப்படிங்கிறதான் எங்களுடைய கேள்வியே. அதாவது அவன் திருப்பியும் வந்து இப்போ இது இது என்ன சட்னி, எங்கள் அம்மாலாம் வந்து அம்மியில் அரைச்சி கொடுப்பாங்க பாரு, அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதா இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம என்னதான் ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணாலும், ஒரு சில இடங்களில் சண்டையில் வரும்போது உனக்கு நான் எவ்வளோ உனக்கு வந்து நான் சுதந்திரம் கொடுத்தேன்,
நீ வந்து இன்னமும் அந்த என்கிட்ட எதிர்பார்க்கற அப்படின்னு கேட்கும்போது என்ன நீ சுதந்திரத்தை கொடுத்தன்றது கேள்விக்குரிய வருது. இப்ப இதை வந்து சொல்ற ஆண்கள் மீது நம்ம தவறே சொல்ல முடியாது. ஏன் சொல்றேன்னா, இந்த கட்டமைப்புலதான் காலங்காலமாக இந்த சமூக அமைப்பு வளர்ந்துட்டு இருக்கு. இதுல நானும் விதி விலக்கல, எங்க அப்பா விதி விலக்கல, எங்க அம்மா யாருமே விதி விலக்கல. ஏன்னா ஆணாதிக்கத்தால் கட்டப்பட்ட ஒரு சமூகம். இதுல பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சமயக்கட்டு என்னுடைய இதுல இருக்கணும், இந்த சமைச்சு அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, பிபியில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து எப்படி சமையல வந்து எல்லாருக்கும் போட்டு அவங்கள வந்து ஒரு அன்புன்ற ஒரு விஷயத்தில் கட்டமைப்பில் வச்சுருந்தாங்களோ, அதே மாதிரி அந்த விஷயத்தில் வந்து காலஃபுல்லாக எனக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து இந்த இடம் தான் எனக்கான கெத்து அப்படின்ற மாதிரி அதை வந்து பழக்க பண்ண போக அது அப்படியே வந்து இன்னும் தர அப்படியே மாறி மாறி வந்துக்கிட்டே. யாரோ ஒருத்தருடைய இன்செக்யூரிட்டான ஒரு ஃபீலில் இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து அப்படியே ஒரு காலங்காலங்காலமா வந்து அவங்க வரவங்க மேல வந்து திணிக்கிற. இதுல என்னன்னா, நீங்க சுதந்திரமாக வளர்ந்தவங்க பொண்ணு கூட நாளைக்கு வந்து இதே மாதிரியான ஒரு குடும்பம் நல்ல குடும்பம் கட்டி கொடுக்குற வீட்டில் அந்த பொண்ணு வந்து வேலைக்காரி மாதிரி, அதாவது உண்மையிலே அது அப்படிதான் தெரியாது, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு குடும்பம் தான் கட்டி கொடுக்குறாங்க. ஆமா, ஆனா அவர் வேலைக்காரிக்கு இணையான இளவரையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சில வீட்டில் வந்து துணி மடிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்குலாம் போயிட்டாலும் கூட சமையல் கட்டுன்ற அந்த விஷயத்துல சமைக்கிறதுன்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் நிறைய பெண்கள், அது இங்க நகரத்துல இவ்வளவு இருக்குது, இன்னும் கிராமப்புற பெண்கள்லாம் யோசிச்சு பாருங்க, அவங்க நிலமெல்லாம் வெளியே சொல்லக்கூட முடியாதுன்னு வச்சுக்காங்க. ஸோ அப்படியான ஒரு விஷயங்களையும் இங்கே வந்து இதை எடுத்துகிட்டு போகுதுன்னு வச்சுக்காங்களேன். இதில் பார்த்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து நிறைய ஐடியாக்கள் வந்து கிடைக்கும். இது சொல்கிற விஷயங்கள் வந்து அதான் இவங்க சொல்கிற மாதிரி நிறைய பெண்கள் இதை சொல்கிற விஷயங்களை பார்த்தேன், இதெல்லாம் நாங்களும் தான் டெய்லி செய்கிறோம், இதெல்லாம் ஒரு படம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின் பொழுது, இல்லை இதுவாவது இப்போயாவது இது பேச வைக்குது ஒரு ஆணை யோசிக்கு உடனெல்லாம் மாறமாட்டான். நான் முத கொண்டு யாராக இருந்தாலும் காலம் காலமாக இப்படி தான் வந்து பெண்கள் மீதான கட்டமைப்பு உருவாக்குறதும் அதுக்கு பெண்களும் மிக முக்கிய காரணன்றதும் மறுக்கவே முடியாது. இதில் பெரியார் தான் சொன்னார், இப்படியான உழைப்பு சூழலுக்கு காரணமாகறவங்க மதத்தையும் ஜாதியும் தூக்கி பிடிக்கிறவங்க இந்த பெண்கள் தான். இந்த பெண்கள் என்னென்னா, இந்த சமயக்கட்டில் இந்த உருவாதான் இருக்காங்க இல்லையா, அதையே வந்து டக்குடு வந்து அடுத்த விஷயங்களில் வந்து அவங்க சொல்கிறத வந்து புருஷங்காரன் கேட்குற மாதிரி அவங்க வைக்கிறதும் இந்த சமையல் மூலமாக அந்த ருசியான சமைச்சு போகிறது மூலமாக தான் கட்டுக்களை வச்சுக்கணும்னு நினைக்கிறதும், அதேமாதிரி இந்த ஜாதி அமைப்புகளையும் மத அமைப்புகளையும் தூக்கி பிடிச்சி நிற்கிறது வந்து பெண்கள் தான். ஆண்கள் கூட வந்து வெளியே தெருக்குலாம் போகிறதுனால நிறைய மாற்றம் வந்துடுறாங்க, ஆனால் பெண்கள் வந்து இந்த கட்டுப்பிடித்தனமான விஷயங்களையும் இன்னும் பழமைவாத விஷயங்களையும் வளர்த்து எடுக்கிறதுல ஒன்றும் இல்லை. ரேகிங் மாதிரி தான், ஃபஸ்ட் இயரில் போகும்பொழுது ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறோமே, நம்மளுக்கு ஒரு மருமகம் வந்தால் இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் மருமகம் வந்தப்புறம் ஏன் இந்த சட்னி இதான் பழைய சட்னி ஆகிடுச்சு, புது அது ஏன் சுட வச்சுன்னு இதான் ஒருத்தர் இருக்கிற இல்லை செஞ்சால் செய்யட்டுமே அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஒரு நைட்டு வந்து ஒரு கார சட்னி அரைச்சிரு அப்படின்னு அதை சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதே தான் பாசமாக சொல்லி அதை அரைச்சி கொடுக்கறது, உள்ளன்போட ஒரு சமையலை செய்கிறதுன்றது வேறு, ஆனால் எனக்கு நீ செய்கிறதுக்கு தகுதி, எனக்கு நீ வந்து ஸ்லேவ் மாதிரி இருக்கிற, நான் சொன்னால் நீ கேட்குற ஒரு பொசிஷனில் இருக்க, இதெல்லாம் நீ செய்யின்னு சொல்கிறது வேறு. இந்த படம் அதுதான் செய்யுது, அதாவது உள்ளன் போட வந்து என் கணவரும் என் மாமனாரும் என் மாமியார் எல்லாருமே நான் நல்லா பார்த்துக்கிறாங்க, நான் அவங்க சமைச்சு போடுறேன்றது வேற, ஆனால் இதையே வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட அதை ஃபாலோ பண்ண வைக்கிறதுன்றது வேறன்றதான் இந்த திரைப்படம் வந்து அதை வந்து பேசுது. ஸோ அப்போ வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து ஆண்கள் உடனே மாறிடுவாங்களா, பெண்கள் உடனே சமைய கட்டு விட்டு, அது இந்த படம் பேசவே இல்லை. பெண்ணை அவளுக்கும் நீ எப்படி ஆண் வெளியே போய் வேலை செய்கிற, அதே மாதிரி பெண்ணும் வேலை செய்கிறா, அவளுக்கும் கஷ்டங்கள் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்துக்காங்க. அவளுக்கான வேலை அதுதான், இவங்களுக்கான வேலை இதுதான். அப்போ ஒருவேளை அவங்க வேலைக்கு போயிட்டு வந்தால் அதில் இன்னும் புரிஞ்சிக்கணும், இன்னும் நிறைய வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அவங்க வீட்டில் தானே இருக்காங்க, அவங்க செஞ்சா என்னங்க, அவங்க செய்ய மாட்டேனே சொல்லலையே அந்த படத்தில், அந்த பொண்ணு வந்து நான் செய்ய மாட்டேனே சொல்லலை, சின்ன சின்ன விஷயங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் போகுதுன்றது தான் அந்த பொண்ணுடைய கவலை. இப்போ இந்த வேலைலாம் செஞ்சுட்டு அதுக்கடுத்து ஏதாவது ஒரு நாள் வெளித்தெருவுக்கு போயிட்டு வந்ததுன்னா பிரச்சனையே இல்லை, வீட்டுக்கு சமையக்கட்டு காலை மதியானம் சாப்பாடு, காலை மதியானம் நைட்டு காலை மதியம் இதுவும் வந்து முக்கிய நாட்கள் அப்படின்னா, இன்னும் வந்து சாதாரணமாக வடை வந்து எக்ஸ்ட்ரா வந்து பாயசம் வந்துடும், அப்போ இத்தனை பேருக்கு அது பாயசம் வடையும் போகும்போது அது இன்னும் தட்டி எக்ஸ்ட்ரா போகும், கழுவணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படம் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை தான் இது பேசுது. பெரியார் சொன்னது அதுதான், பெண்களுக்கு பெண்கள் மட்டுமல்ல சாதி மதத்தை தூக்கி பிடிப்பவங்களும் இந்த கட்டமைப்புகளை உருவாக்கலும் பெண்கள் தான் அப்படின்றதையும் இந்த படம் என்ன சொல்லுதுன்னா, எங்களை கொஞ்சமாவது புரிஞ்சுக்காங்க அப்படின்னு. இப்போ சனி ஞாயிறு கொஞ்சம் விடுமுறை கொடுங்களேன், ஒன்று நீங்கள் சமைக்கலாம், இல்லை வெளியிலேருந்து வாங்கி வந்து கொடுக்கலாம், என்ன சொல்கிறது 10 பாத்திரங்களை தேய்ச்சி கொடுக்கலாம். சமையல் எல்லாத்தை விட சின்ன சின்ன விஷயங்கள் இந்த வீட்டில் வந்து சொல்லுவாங்க, ஒரு கஷ்டம் அவங்களுக்கு இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையில் நீங்கள் பங்கெடுத்துக்காங்க, அவள் வந்து அதை வந்து கஷ்டமாச்சேன்னு பண்ணாத அளவுக்கு நீங்கள் அதில் வந்து உணர்வு பூர்வமாக நீங்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, கொண்டு வந்து வச்சு எடுத்துகிட்டு கொண்டு போய் வைக்கிறது, அவங்க அவங்களோட தட்டை கழுவுறதையே வந்து சொல்லாமல், இன்னொன்று அதே மாதிரி இந்த விஷயங்களை வந்து இன்னொன்று ஒரு பார்வையாக பாருங்கள், அதாவது வீட்டில் ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க ரெண்டு பேரும் இருந்தா ரெண்டு பேருமே எழுந்திரிச்சு போய் தட்டு கழுவ சொல்லுங்கள், ரெண்டு பேருமே தண்ணி வேணா ரெண்டு பேருமே எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். படத்தில் ஒரு பெரிய விஷயமா தான், தண்ணி விட்றீன்னு தம்பியே அண்ணனே அவனை வந்து பட்டாரம் தட்டி போய் தண்ணி குடிச்சு விட்ற, தண்ணி போய் குடுறா அப்படின்ட்டு
வீட்டில் இருக்க பெண் வந்து உட்காந்துருக்க பெண் எழுந்து போய் குடிக்கணும், நீ நடந்து வந்து. ஆனால் அந்த வகையில் வந்து நம்ம எவ்வளோ கொஞ்சம் பாராட்டலாம் தான் சொல்லுவேன். சமயக்கட்டெலாம் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் கேரளா போன்ற வீடுகளில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெரிய பெரிய வீடு, சாப்பாடு போடுறது பத்து போடுறதுக்கு ஒரு இடம், சுத்தப்பத்தம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க. டைனிங் டேபிள் அங்கே அப்படின்ற மாதிரினு வச்சுக்காங்க. நம்ம ஊரில் அப்படி கிடையாது, கீழே தரையில் கூட உட்காந்து சாப்பிடுவோம். சமயக்கட்டில் வந்து இந்த ரெண்டு பொங்கல் ரெண்டு கரண்டி வைங்க அப்படின்னு வாங்கி சாப்பிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே இல்லைன்றதும் அந்த பணம் அதை பற்றி விஷயங்களையும் அது பேசுது. அதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் கூட செய்ய மாட்டாங்க. ஒரு ட்ரைனேஜ் பைப்பு என்ன சொல்கிறது கிளாக் இருக்கும், அதை வந்து அதை ஒரு பிளம்பர் அனுப்பிவிடு அப்படின்னா அதை செய்ய மாட்டாங்க. ஆமாம். ஸோ அதுதான் அவங்களுடைய கஷ்டமே. அதாவது இவ்வளோ கஷ்டங்கள் நான் படுறேன்றதே உன்னால் ஃபீல் பண்ண முடியலையா? அவன் செய்ய மாட்டேன்னே சொல்லலை. அதாவது சுயமரியாதையாக கொஞ்சமாவது நீங்கள் இருக்கணுன்றது தான் இந்த படம் பேசுது. அதேதான் இந்த படம் பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு சமைக்கிறது தான் சொல்லும் பொழுது இவ்வளோ தான் என்னால் முடியுது, இந்த சமையல் என்னால் இவ்வளோ தான் முடியுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க அப்படின்றத வெளிப்படையாக சொல்ல பழகுங்க. எல்லாத்தையும் வந்து மண்டை மண்டை ஆட்டிட்டு போகாதீங்க, உங்களுடைய கனவுகளை விட்டுடாதீங்க அப்படின்றதும், ஆண் வந்து கொஞ்சோன்னு வந்து விட்டால் கூட அவன் வந்து காலி பண்ணுவான், ஒரு சின்ன வார்த்தையை கூட வச்சு பிடிச்சி பேனை பெருசாகிடுவான் அப்படின்றதையும் இந்த படம் வந்து பேசுகின்றது. எல்லாருமே இந்த தவறுகளை கடந்தால் வந்திருப்போம், இன்னும் வந்து இந்த தவறுகளை களையிறதுக்கான முயற்சிகளை ஆண்கள் எடுக்கணும் அப்படின்றதான் இந்த படம் சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நான் சொல்லியிருந்தேன், சாப்பாடு தட்டிலே கை கழுவிட்டு அப்படியே வச்சு போகாமல் எழுந்து போய் அதை பத்தில் கழுவிட்டு ஒரு அந்த உங்கள் சாட்டை தட்டையாக கழுவிட்டு வந்தால் கூட ஒரு அஞ்சு தட்டில் அஞ்சு தட்டு கழுவுனீங்கன்னு வச்சுக்கோ, அஞ்சு பேருக்கு சாப்பிட்றீங்க, அஞ்சு தட்டு கழுவினா கூட அஞ்சு தட்டு வந்து அங்கே வந்து அவளுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும், அவளுக்கு வந்து வேலையை விட்டு நிம்மதியாக வந்து படுப்பான். அதுதான் சொல்ல வர விஷயம். சரி, வேறு என்ன இதை பற்றி குடும்பமான வரையும் நம்ம வந்து பேசிட்டோம். கண்டிப்பாக உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள், உப்பு காத்து, நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன. வாசித்து பயன்பெறுங்கள். இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் 8825899451 8825899 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.